குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 4 ஜூலை 2021. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று பிலவ வருஷம், உத்தராயணம், கிருஷ்ம ரிது, ஆனி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4 ஜூலை 2021. இன்று தசமி, மதியம் 12:20 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி அருமையான சித்த யோகத்துடன் கூடிய ஒரு நல்ல முகூர்த்த நாள். சோபன நாம யோகம் இன்றைக்கி. கரஜி கரணம். இன்றைய ராகு காலம் மதியம் 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் சந்திரன், ரிஷப ராசியில் ராகு, மிதுன ராசியில் சூரியன் புதன், கர்க்கடக ராசியில் செவ்வாய் சுக்கரன், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் வக்ரலமியில் சனி, கும்பராசியில் வக்ரலமியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசியில் சந்திரன், ராசிநாதன் சந்திரன் வீட்டில், பரிவர்த்தனை யோகத்தினை நீங்கள் பெறுகிறீர்கள். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தையும் மீண்டும் தொடங்குவீர்கள். அந்த தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் போய் முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வாக்குவன்மை காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழிலில் லாபம் ஏற்றம் முன்னேற்றத்தினை காண்பீர்கள். எந்த ஒரு குழப்பமான காரியங்களில் கூட உங்களால் தெளிவான முடிவு எடுக்க முடியும். சமயோசிதமாக, அதாவது ஸ்பான்டேனியஸான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது சிறிது கவனம் அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை கேந்திரங்கள் மிக மிக பலமாக உத்தமோத்தமமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள், உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி, சமயோஜித புத்தி அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சிம்ம ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை பாக்யஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. சுபவிரய செலவுகள் ஏற்படும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி இடம்
அது மாதிரி புதிய உபகரணங்கள் இதெல்லாம் இன்று வாங்குவதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு வரும். செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ராசிநாதன் புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டமம் போயின்றது. கடுமையான பணிச்சுமை ஏற்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். எந்த ஒரு காலகட்டத்திலும் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பீர்கள், பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் லாபம் கீர்த்தியினை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம். அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கலான நிலை மாறும். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை மிக அழகாக நேர்த்தியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. துலாராசிக்காரர்கள் அப்படின்னாலே தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள்னு அர்த்தம். ஏன்னா அதனுடைய சிம்பலே தராசு தான். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் என்று வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்க கடந்த காரியங்கள் அனைத்து மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் அமர்ந்திருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் அத்தியாவசிய செலவுகளை செய்யலாம். சிக்கனம் இருக்கும், சிக்கனம் தேவை. ஆனால் அத்தியாவசிய செலவுகளை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அத்தியாவசிய செலவுகள் தாராளமான முறையில் செய்யலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக ஈடுபடணும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தடைபட்டு இருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சில நேரங்களில் சில காரியங்களில் தடங்கல்கள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். தனுராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் அமர்ந்திருக்கார். அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விஷயத்திலும் தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கடுமையான குழப்பங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பங்கள் வரலாம். இரட்டை மனநிலை இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமாங்கிற இரட்டை மனநிலையும் இருக்கலாம். அந்த இரட்டை மனநிலையிலிருந்து நல்ல மாறுபாடு வேறுபாடு உங்களுக்கு வரும். உத்திராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் உருவாகும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள்.
பலவிதமான நன்மைகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். புதுமையான முயற்சிகளை உட்புகுத்தி காரியங்களில் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை 5 இடம் மிக மிக வலுவாக உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு. அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல் மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக அழகாக நேர்த்தியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய வேலைகளில் இருந்து வந்த சுணக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபலன்கள் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.